கிரிஜாதேவி, கிரிஜாதேவி இந்த சமீபத்துல வந்து இறந்தாங்க. கிரிஜாதேவி இவங்க வந்து எந்த துறையோட தொடர்புடையவங்க? எந்த துறைங்க? தூம்ரி இசை. தூம்ரி இசை, தூம்ரி இசை, THUMRI, தூம்ரி. இது வந்து உத்தரப்பிரதேச பகுதியில பாடக்கூடிய ஒரு வகையான பாடல். இந்த கஜோல்னு ஒரு பாடல் இருக்கு இல்லைங்க, கஜோல்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் பாடல். இப்ப நம்ம எப்படி இங்க இந்த பக்கம் தமிழ்நாட்டுல எப்படி நாட்டுப்புற பாடல், தாலாட்டு பாட்டு எல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி அங்க கஜோல் அப்படிங்கிற ஒரு பாட்டு, அதுல ஒரு பிரிவு தான் வந்து தூம்ரி அப்படிங்கிறது. இவங்க வந்து குயின் ஆஃப் தூம்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை. இந்த கிரிஜாதேவி இவங்க தான் வந்து குயின் ஆஃப் தூம்ரி. ஆஸ்ட்ரோ லேப், ASTROLABE, ஆஸ்ட்ரோ லேப். இது என்னங்க ஆஸ்ட்ரோ லேப் அப்படின்னா என்னதுங்க? இது ஜோசியமா? அஸ்ட்ரோனா நம்ம ஜோசியத்தை நினைச்சிட்டு இருக்கோம். இது என்னதுங்க ஆஸ்ட்ரோ லேப்? உலகின் தலைமையான வழிகாட்டி கருவி. உலகின் பழமையான வழிகாட்டி கருவி. இது வந்து இப்ப ரீசெண்டா வந்து ஓமன் கடற்கரையில வந்து கண்டெடுத்திருக்காங்க. இந்தியாவின் முதலாவது பிரதம மந்திரி கௌசல் கேந்திரா. இந்தியாவின் முதலாவது பிரதம மந்திரி கௌசல் கேந்திரா எங்கு துவக்கப்பட்டது? எங்கேங்க? எங்கு துவக்கப்பட்டது? வந்து புதுடெல்லி. இது என்ன இதனுடைய நோக்கம் என்ன? கௌசல் கேந்திரா வந்து இதனுடைய நோக்கம் என்ன? ஆமாங்க, திறன் பயிற்சி அளித்தல். ஸ்மார்ட் நகரங்களில் திறன் பயிற்சி அளித்தல். அக்டோபர் 22, 2017 அக்டோபர் 27, 2017 குடியரசுத் தலைவர் தொழில்நுட்ப நகர திட்டத்தை, டெக்னோ சிட்டி பாக்கெட் வந்து டெக்னோ சிட்டி, தொழில்நுட்ப நகர திட்டத்தை எங்கு துவக்கி வைத்தார்? பள்ளிப்புறம், கேரளா. பள்ளிப்புறம், கேரளா. சர்வதேச அமைதி மாநாடு எங்க நடந்துச்சுங்க? சர்வதேச அமைதி மாநாடு இம்பால். இம்பால் எங்கீங்க? இம்பால்ங்கிறது மணிப்பூர், மணிப்பூரினுடைய தலைநகர். பிருந்தாவனம், பிருந்தாவனம் பர்சானா, பிருந்தாவனம் மற்றும் பர்சானா. செய்திகளில் வர காரணம் என்ன? இந்த நகரங்கள் வந்து ரீசெண்டா செய்திகள் வர்றதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் இதெல்லாம் எதுக்கு இப்ப ரீசெண்டா செய்தி செய்தியில போட்டிருக்காங்க? புனித பயண இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பவித்ர தீர்த்த ஸ்தலம், பவித்ர தீர்த்த ஸ்தலம். இதுக்கு முன்னாடியே வந்து ஹரித்துவார் அப்படிங்கிற அந்த நகரத்தை வந்து இந்த பவித்ர தீர்த்த ஸ்தலமாக அறிவித்துள்ளார்கள்.
பதினாறாவது சார்க் சட்ட மாநாடு, சார்க்லா, SARCLAW, சார்க்லா, சார்க் சட்ட மாநாடு. இதைக்கு நினைச்சீங்க, சார்க் சட்ட மாநாடு. கொழும்பு ஸ்மார்ட் போன் சந்தையில், ஸ்மார்ட் போன் சந்தையில் இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு? ரெண்டாவது இடம். ஸ்மார்ட் போன் சந்தையில வந்து இந்தியா ரெண்டாவது இடம். முன்னாடி வந்து மூணாவது இடத்துல இருந்துச்சு, இப்போ அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளிட்டு இந்தியா வந்துருச்சு. இப்போ மொத்த இடம் எதுங்க? சீனா. சர்வதேச நுகர்வோர் பாதுகாப்பு மாநாடு, கிழக்கு தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கானது. கிழக்கு தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான சர்வதேச நுகர்வோர் பாதுகாப்பு மாநாடு. இது வந்து புதுடெல்லி. இங்கிலாந்தின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கருப்பின நபர், இன்ஃப்ளூயன்சியல் பிளாக் பர்சன், இன்ஃப்ளூயன்சியல் பிளாக் பர்சன், முக்கியத்துவம் வாய்ந்த கருப்பின நபர் அப்படின்னு யார வந்து சொல்றாங்க? யாருங்க? கினா மில்லர். கினா மில்லர், GINAMILLER, கினா மில்லர். உலக கோப்பை ஹாக்கி போட்டியில், உலக கோப்பை ஹாக்கி போட்டியில் முதன் முதலாக பங்கேற்க தற்போது தகுதி பெற்றுள்ள நாடு எதுங்க? சீனா. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்காக தகுதி பெற்றுள்ள முதல் நாடு சீனா. உலகின் முதல் தண்டவாளம் இல்லாத ரயில், அது தண்டவாளம் இல்லாம பஸ்லயே, பஸ் ரோடு இருக்குல்ல, ரோடு இருக்குல்ல, ரோட்லயே போகும், அது சீனா. சீனா தான் வந்து இதை உருவாக்கி இருக்குது, அட்டானமஸ் ரயில் டிரான்சிட். இது வந்து மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்துல போகும். நம்ம ஊர்ல தண்டவாளத்துல போற ரயில மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகுது. அந்த பழனி பாஸ், பழனி எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா 50 to 55 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகுது. இவன் வந்து பஸ் மாதிரியே ரோட்லயே ட்ரெயின் ஓட்டுறான் 70 கிலோமீட்டர் வேகத்துல. சரி, அடுத்து உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில், உலகக்கோப்பை அது சீனாங்க, உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவின் சார்பாக தங்கம் வென்றவர்கள் யாருங்க? சித்து, சித்து ரெண்டு பேர், சித்து ராய், ஹீனா சித்து. சித்து ராய், ஹீனா சித்து. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவு.